ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம இப்போ போட்டிருக்கோம். என்னென்ன மொபைல் இருக்குது, என்னென்ன மொபைல் விற்றுக்கோன்றத உங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்டு கிளம்புறது தான் இந்த வீடியோவே, சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து இந்த டெஸ்க் ஆல் இன் ஒன் டிஸ்க் டாப் 22,000 ரூபா. ஸோ ஐஃபை 10th ஜென்ரேஷன், 8 GB ரேமு, 512 GB SSDயோட வேறு லெவல் ஒரு ஆல் இன் ஒன் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆசூஸ் லேப்டாப்பு, 8 மாதம் வாரண்டி, 8 மாதம் வாரண்டி இல்லை, 8 மாதம் ஆயிருக்கு. இன்னும் 4 மாதம் வாரண்டியோட ஐஃபை இந்த ஜென்ரேஷன் இது, சரி ஐஃபை கிடையாது, அது என்ன ரைசான் ஃபைவ்ல வந்து ஆசூஸ் விவோ புக்கு தனி வீடியோவே போட்டிருக்கோம். இப்போ இதை எடுக்கும்போது ஏதாவது உளுந்துருமோன்னு ஒரு யோசனையாக இருக்குது. ஸோ அதனால் இதோட இது வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில் வேணால் தனி வீடியோவில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஆசூஸில் வந்து ரைசான் ஃபைவ், 8 GB ரேமு, 8 GB இல்லை, 16 GB ரேமு, 16 GB ரேமு, 512 GB SSD, இன்னும் 4 மாதம் வாரண்டி இருக்குது. புது பீஸு. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற விலை 36,000 ரூபா, 58,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. இதுக்கு பில்லோட பில்லுலாம் இருக்குது, பில்லு கில்லுலாம் இருக்குது, 58,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. ஸோ இப்போ வந்து நம்ம கொடுக்குற விலை வெறும் 36,000 ரூபா. ஸோ அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐபோனில் வந்து ஐபோன் எக்ஸ்ஆர் பேட்டரி ஹெல்த்து வந்து பார்த்தீங்கன்னா 80%, 128 GB, விலை வந்து 14,500 ரூபா. பாக்ஸோடு இருக்குது, 14,500 ரூபா, ஒயிட் கலரு. ஸோ இந்த கலருக்காகவே வாங்கலாம், ஒயிட் கலரு. எக்ஸ்ஆர் 128 GB, பேட்டரி ஹெல்த்து 85%, ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே பக்கா கண்டிஷனு. ஸோ இந்த ரேட்டில் கிடைக்குமானா? கிடைக்கவே கிடைக்காது. 14,500 ரூபா பாக்ஸோடு இருக்குது. சார்ஜர் மட்டும் நீங்கள் வாங்க வேண்டியிருக்கோம், சார்ஜரு ஒயரு வாங்க வேண்டியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல, ஏன்னா 128 GB 14,500 நியாயமான விலை, சரியா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது என்ன, ரியல்மியில் 8 ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு, 6 GB ரேமு, 128, ஸ்னாப் ட்ராகன் 8%, ஏதோ ஒன்று போட்டிருக்காப்ல. பாக்ஸு சார்ஜருக்கு இதோட விலை 6,500 ரூபா, 6,500. பாக்ஸு சார்ஜர்லாம் இருக்குது, கம்மியாக தெரியுது. 6,500 ரூபாய்க்கு வந்து 5G கிடையாதுண்ணா, ஏன்னா இப்போ எல்லாமே 5G அடுத்த ட்ரெண்டுக்கு போயிட்டாங்களா? 5G கண்ணாடி உடஞ்சிருக்கு, என்னடா ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, கண்ணாடி உடஞ்சி இந்த இடத்துல தெரியுதா? ஒரே ஒரு கோடு மாதிரி விழுந்திருக்கு, மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. இந்த இந்த வரைக்கும் பாருங்கள், ஒரு கோடு மாதிரி, ஒரு நடுவில் ஒரு கோடு மாதிரி, கண்ணாடி மட்டும்தான் உடஞ்சிருக்கு. ஸோ ஆனால் ஒரிஜினல் டிஸ்பிளே தான் இது. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 6,500 ரூபா, 6,500. வாங்கலாம், 8 ப்ரோ. இந்த ஹெட்ஃபோன் நம்ம ஏற்கனவே போட்டது தான், உள்ளக்க கடந்துச்சு, இன்றைக்கி கொஞ்சம் க்ளீன் பண்ணானுங்களா, அதில் எடுத்து வச்சுருக்கான். இது வந்து பார்த்திங்கன்னா 1,850 ரூபா இது, சரியா? இதில் மொத்தம் 8 என்னமோ இருந்தது, இப்போ 2, 4, 6 பீஸ் இருக்குது, 6, 7 பீஸ் இருக்குது, சரியா? யாருக்காவது வேணும்னா வாங்கிக்கோங்க. 3 கலர் இருக்குது இதில், ஆரஞ்சு கலரு, ஒயிட் கலரு, பிளாக் கலர் இருக்குது. விலை வந்து 1,850 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா ஐபோனில் வந்து 14 ப்ரோ மேக்ஸு, விலை வந்து 76,000 ரூபா. ஸோ நல்ல ரேட்டு எனக்கு தெரிஞ்சு போ, ஏன்னா 14 ப்ரோ மேக்ஸ் தான் இந்த ஆசிமும் யூஸ் பண்ணுறான். ஆசிம், 14 ப்ரோ மேக்ஸ் தானே நீ யூஸ் பண்ணுற? எவ்வளோ நம்ம இது எவ்வளோ கேட்டானுங்க உங்க இதாக, பஜாரில் எவ்வளோ போகுது போயிது? 85 ரூபா கேட்குறானுங்களா? என்ன பேட்டரி ஹெல்த்து? அது 85 ரூபாய் கேட்குறாங்களா? ஆனால் இவர் எவ்வளோ தெரியுமா நம்ம கொடுக்குறாரு, வெறும் 76,000 ரூபாய் கொடுக்குறாரு. ஓ, இது 256ஆ? ஆமாம், இதுவும் 256. S89% பேட்டரி எழுத்து, 76,000 ரூபா. எனக்கு தெரிஞ்சு கம்மி தான் பஸ்ஸு உங்களுக்கு. 76னா உன்னோட ரேட் கம்மி தானப்பா? நல்ல ரேட்டு தான் இது, வித் சார்ஜரோடு இருக்குது. இன்றைக்கி ஒருத்தர் வாங்க வரேன்றாரு, அவர் அவங்க கூட வந்தவங்க யாரோ கழட்டி விட்டாங்க, மற்றபடி நல்லா போடணும். அது ஸ்க்ராட்செலாம் அவ்வளோவா இல்லை, சைடில் மெயினாக பாருங்கள். மற்றபடி டிஸ்பிளேலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி கிளாஸில் கூட ஃப்ரெஷ் கண்டிஷனாக இருக்குது.
A51. ஆமா அந்த லாஸ்ட்ல இருக்குல்ல அதான் A51ல, அது வேற மாடல். அது இல்ல ஸோ இதோட விலை வந்து 76,000 ரூபா. ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபோனில் 13, இது ஐபோன் 13. பேக் டோர் உடஞ்சிருக்கு பஸ், இது பேக் டோர் உடஞ்சிருக்கு. ஆறு பேட்ரி ஹெல்த்து, 86% பேட்ரி ஹெல்த் இருக்கு. ஜிபி பேக் டோர் உடஞ்சிருக்கு. இதோட விலை வந்து 29,000 ரூபா, அதாவது ரொம்ப கம்மி பஸ். இது 29,000 ரூபாய்க்கு ஐபோன் 13ஆ, நம்பவே முடியல. 65 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. ஐபோன் 13 128, அதுவும் இந்த கலரே செம்ம கலர். இது என்ன பேக் டோர் மட்டும் தான் உடஞ்சிருக்கு. ஐபோன் 13 எவ்வளோ பாருக்கு ஆன்லைனில். ஸோ ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி இல்லை, நம்ம போடுறது 29,000 ரூபா, 29,000. இது வந்து இந்த 45 வாட்ஸ் நத்திங் சார்ஜர் உள்ளதான் இருக்கு, யாரும் கேட்கல. ஒரு கஸ்டமர் கொடுத்தவரே வித்துருச்சா வித்துருச்சான்னு கேட்டுட்டே இருக்காரு. ஸோ அதனால தான் இப்போ திரும்ப எடுத்து காமிக்கிறான். மொத்தம் வந்து 3 கொடுத்தாரு, 3 விற்கலை. நத்திங் இது ஒரிஜினல் மாடலு, 45 வாட்ஸ் இது. நத்திங் ஃபோனுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாம்சங் கூட போடலான்னு நினைக்கிறேன். அந்த இது இப்போ செட் ஆகுமா என்னன்னு தெரியல. அது பார்த்தீங்கன்னா சி டைப் தான், இது கேபிள் வராதுன்னு நினைக்கிறான், தெரில.